இந்த மாதிரியான ஒரு திட்டமிட்ட அரசியல் இங்க கட்டமைக்கப்படுகிறது. இதற்கு எதிராக திரள வேண்டும். மாறாக இங்க என்ன நடக்குது தெரியுமா? இந்த திமுக ஆட்சிக்கு வந்த அந்த முதல் நாள் தொட்டு இன்று வரை அரசியல் களத்திலே நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் ஒரு அனுபவ தொகுப்பாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும், திமுக நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயப்படுகிறது. நிறைய அதிசயங்கள் உண்டு உலகத்திலே. பைசா நகரினுடைய சாய்ந்த கோபுரம், அது சாய்ந்து இருக்கு, விழாம இருக்கு, அதனால அது அதிசயம். தாஜ்மஹால் மிகப்பெரிய அதிசயம். ஷாஜஹான் தன்னுடைய மனைவிக்காக, மும்தாஜுக்காக கட்டிய தாஜ்மஹால் பெரிய அதிசயம். சீன பெருஞ்சுவர் மிகப்பெரிய அதிசயம். அதையெல்லாம் விட பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டிலே ஒரு ஆளுங்கட்சி மூன்றாவது இடத்திலே இருக்கக்கூடிய, ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து போராட்டம் பண்ணது இருக்குல்ல, அதுதான் உலக அதிசயம். என்ன செய்யறதுன்னு தெரியாம ஏதாவது செய்யறது. என்ன பிரச்சனைனா, இப்போ இஸ்லாமிய சிறைக்கீதிகளை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சி பேசுது இல்ல. நியாயமா விடுதலை செய்திருக்க வேண்டியது திமுக. அப்படி விடுதலைக்காக பேசி இருக்க வேண்டியது திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள். குறிப்பா இந்த தொகுதியில் வென்று போன அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் வெளிப்படையாக பேசியிருக்கணும். யாவர் ஒருவரும் பேசல. இப்ப என்ன பிரச்சனை திமுக இருக்குன்னா, நாம் தமிழர் கட்சி இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று பேசுவது திமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இந்த நாட்டுக்குள்ள எவனுமே கேட்க, என்ன இவன் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி, என்னுடைய கோரிக்கை மக்களிடத்துல வெளியில போகாம இருக்கிறதுக்காக என் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்துறது. திட்டமிட்டு நாங்க வன்முறையை விரும்பக்கூடியவர்கள் அல்ல. சாதாரண பாரு, தர்மபுரியில அரூர் ஒன்றியம், ஒரு ஒன்றியத்துல நடந்த பிரச்சனை அது. அது இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் தெரிஞ்சு திமுகவினுடைய மானம் போச்சு. ஒரு ஒன்றிய பிரச்சனையே இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் தெரிய வைக்கிற அளவிற்கு நாங்க வளர்ந்துருக்கோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தீவிரமா எதிர்த்து எதிர்த்து எதிர்த்து, நாங்க எங்கெல்லாம் கூட்டம் போடுறோமோ அங்கெல்லாம் எங்களை விட அதிகமா கூட்டம் கூட்டி நின்னு எங்க கட்சியை வளர்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். தயவு செஞ்சு வளர்த்து விடுங்க, தயவு செஞ்சு வளர்த்து விடுங்க. நாங்கள் ஜனநாயக முறைப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம். இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்வைக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம். இப்ப திமுகவுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, திமுக ஆளுங்கட்சி, ஆனால் இங்கே எதிர்கட்சியாக இருப்பது எது என்பதுதான் முக்கியமான கேள்வி. அதிமுக அதிமுக இன்னைக்கு இருக்கிற அந்த ரெட்டை தலைமைங்கிறாங்க, யாரு தலைவர்னு அவங்களுக்குள்ளே தெரியல. சசிகலாவை உள்ள வைக்கிறதா வெளியில வைக்கிறதா, டிடிவி உள்ள வருவாரா வெளியில வருவாரா, யாரு வந்தா எந்திரிக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் அதிமுகங்களுக்கு இப்ப பிரச்சனை. ஒருத்தர் வந்து எந்திரிச்சாருன்னா இன்னொருத்தர் கோச்சுக்குவாரே அப்படிங்கிற அளவுக்கு சிக்கல் அதிமுகவில். பாரதிய ஜனதா கட்சி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டுக்குள்ள வெல்ல முடியாது. இப்ப வென்ற இந்த நான்கு சீட்டு கூட அதிமுகவினுடைய ஆதரவால் வென்றதுதான், இல்லைன்னா பிஜேபி இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒருவே மதிக்க மாட்டான். எஞ்சி இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி திராவிடம் என்ற சித்தாந்தத்தை பேசாது, தனித்த தமிழ் தேசிய அரசியலை உள்ளீடாக வைத்து நேர்மையாக களத்திலே நின்று மக்களுக்கு காசு கொடுக்காது, சாதி என்று சொல்லாது, மதம் என்று சொல்லாது, மிக நேர்மையாக 30 லட்சம் வாக்குகளை வாங்கி தமிழகத்தினுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கிறது. நம்ம யாருன்னு நமக்கு முதல்ல தெரியணும். சத்துள்ள வித்துள்ள, ஒரு வயசா காசு கொடுக்காத, சாராயம் கொடுக்காத, வேட்டி சேலை கொடுக்காத, குவார்டர் கொடுக்காத, கோழி பிரியாணி கொடுக்காத, சாதி சொல்லாத, மதம் சொல்லாத, உருப்படியான ஓட்டு. ஒவ்வொரு ஓட்டு மதிப்பு மிக்கது. இப்ப என்ன பிரச்சனைனா, எப்ப ஏன் திமுக வந்து பயப்படுது அப்படின்னா, நம்முடைய வளர்ச்சியை பார்த்து அவன் பயப்படுறான். என்னடா 2000 ரூபாய் கொடுக்கறோம், 5000 ரூபாய் கொடுக்கறோம், ஒண்ணுமே கொடுக்காம 30 லட்சம் ஓட்டு வாங்குறாங்களே, இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது, இவங்க ஏதாவது பண்ணணுமே சிறையில பிடிச்சு போடுறது. நீ சிறையில ஓடு, நீ கலவரம் பண்ணு, என்ன வேணாலும் செய், அதற்கெல்லாம் ஒரு ஓதம் அசரமாட்டோம். மிக தெளிவாக சொல்றேன், இந்த நாட்டுக்குள்ளாக தெருவிலே நின்று போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு நாள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவார்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு நாள் தெருவுக்கு வருவீர்கள். இது கட்டாயம் நடக்கும், நடத்தி காட்டுவோம். இந்தியா முழுமைக்கும் இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்ந்து கிடக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அத்தனை ஆற்றல்களுக்கும் தமிழகத்தில் இருந்து ஒரு எதிர்குரல் இருக்கிறது, அது நாம் தமிழர் கட்சி தான். இந்த நிலத்திற்குள்ளாக இஸ்லாமியர்களுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால்
அது நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் தாண்டித்தான் நடக்கும். ஒருவரும் இந்த மண்ணிலே அதற்கான வாய்ப்பை நாங்கள் ஒடுக்க மாட்டோம். மதிப்பிற்குரிய பெருமக்களே, வேடிக்கை பார்க்கக்கூடிய பெருமக்களே, நியாயமாக இந்த வார்த்தைகளை ஸ்டாலின் தான் பேசியிருக்க வேண்டும். மாறாக நாம் தமிழர் பேசுகிறது. நாம் தமிழர் வளர்ந்து வருகிறது. ஒரு பெருத்த ஆற்றலாக எங்களோடு சேர்ந்து நில்லுங்கள் மதிப்பிற்குரியவர்களே. இது மதம் சார்ந்த பிரச்சனை அல்ல. இந்த 20 பேருடைய விடுதலை என்பது மதம் சார்ந்த பிரச்சனை அல்ல, மாறாக மனித உரிமை சார்ந்த பிரச்சனை. உலகத்தின் எந்த மூலையில் 4 சுவர்களுக்குள்ளாக 30 ஆண்டுகள் ஒருவரை அடைத்து வைத்தாலும் அது மனித உரிமை குற்றமே. 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அடைத்து வைத்த பிறகு, அடைத்து வைத்து சிறைப்படுத்திய பிறகு அவன் செய்த தவறை பற்றி பேசுவதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. ஏனென்றால் அவன் செய்த தவறுக்கு ஏற்கனவே தண்டனையை அனுபவித்து விட்டான். அவனுக்கு வேண்டியது விடுதலை மட்டும்தான். அன்பிற்குரியவர்களே, நாங்கள் எங்களுடைய உறவுகளை, எங்களுடைய இஸ்லாமிய சொந்தங்களை சிறைக்குத்தான் கொடுத்தோமே ஒழிய மரணத்திற்கு கொடுக்கவில்லை. அவர்கள் மரணிக்கு முன்பாக சிறை குற்றணையில் இருந்து அவர்களை வெளியிலே எடுத்து வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை நோக்கி தொடர்ச்சியாக போராடுவோம். இந்த மண்ணிலே மகத்தான விடயங்களை நாம் சாத்தியப்படுத்துவோம். முடியாது என்று இந்த மண்ணில் ஒதுக்கப்பட்ட எல்லாமும் யாரோ ஒரு தனி மனிதனால் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. நாம் திரண்டு நின்றால், அதிகாரம் நம் கையில் இருக்கும் என்றால் அனைத்தும் சாத்தியமே. அதற்காக களம் காண்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.